பெண்ணே அப்படின்ற ஒரு டைட்டில் வந்துட்டு கண்டிப்பா வந்து நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க நினைக்கிறோம். பிகாஸ் ஹரிஷ் கல்யாணம் அப்படின்னு பேர்லயே ஒரு கல்யாணம் வச்சிருக்கிற ஒரு ஆளு நாங்க சொன்ன மாதிரி. ஸோ நீங்க சொல்லுங்க இந்த படத்தோட விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே சொல்லுங்க. பேச விட்டீங்க. வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு, தாராள பிரபுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கசடத்தப்புற படம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதை மக்கள்கிட்ட அழகாக கொண்டு போய் சேர்த்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா முதல் முறையாக நான் வேற ஒரு ஷேடில் ஒரு ரோல் பண்ணியிருந்தேன். அதை வந்து உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணி நிறைய பேர், சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, நிறைய பேர் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அந்த விஷயத்துக்கு. ஸோ ஓமனை பெண்ணே 2016 வந்து பெல்லிச்சூப்பில் படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அப்போது நம்மளை வச்சு படம் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை. ஸோ அந்த படத்தை ரீமேக் பண்ணுறதுக்கெலாம் யோசிக்கவே இல்லை. அதே நேரத்தில் கார்த்திக்கும் வந்து ஏழு விஜய் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அப்போது அவனும் படம் பார்த்துட்டு சொன்னான், இந்த மாதிரி படம் உனக்கு சூட்டபுளாக இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது லைன், இந்த லைனில் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2017 நான் பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டு பியார் பிரேமா காதல் இஸ்பீட் ராஜா நடந்ததுக்கப்புறம் 2018 வந்து அந்த படத்தோட ரீமேக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் அது சில ரீசன்ஸ்னால நடக்கலை. அதுக்கப்புறம் அப்படியே கை மாறி போயிடுச்சு, நிறைய இடங்களுக்கு போயிட்டு திருப்பி 2019 பெல்லிச்சூப்பில் ரீமேக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். சார் எத்தனை வாட்டி சார் கேட்பீங்க இதே கேள்வியா, சிவாஜி படத்தில் வர மாதிரி? அப்போது ஓகே இது திருப்பி நம்ம கிட்ட வருது, ஸோ இது சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு தோணுச்சு. அப்போது நான் யார் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன், டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட்டாக கார்த்திகிட்ட கேட்டேன், கார்த்தி ஃபஸ்ட்டு படம் பண்ணுற, உனக்கு ரீமேக் படம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டா அப்படின்ட்டு. பட் ஆல்ரெடி நாங்கள் 2016 பேசின மாதிரி அவனுக்கும் இந்த படம் பிடிக்கும், எனக்கும் இந்த படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அது 2019 ஐ திங்க் ஓமனை பெண்ணே இங்கே ரெண்டு பேருக்குள்ளே ஆரம்பிச்சது அப்படி தான். 2016 சும்மா பேச்சு வாக்கில் பேசினது, அப்புறம் 2019 ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணணுன்னு எப்போவுமே நினச்சிருக்கோம். ஸோ இந்த நட்பு ரீதியாக இந்த ப்ராஜெக்டை வந்து ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் மட்டும் இல்லை, இந்த என்டையர் டீம், கேவி ப்ரோ அப்புறம் விசி ப்ரோ கிருப்பா, தாராள பிரபுல எடிட்டர் இருந்தார். இந்த படத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்ட உடனே ஹி வாஸ் ஹாப்பி டு டூ. அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் பாலாஜி சார், தேங்க்யூ சார். ரெண்டு படங்கள் பண்ணிட்டோம் இப்போது, அடுத்த படத்துக்கு வெயிட்டிங், சசி சாரோட படத்தோடைய அப்டேட்ஸ்க்கு வெயிட்டிங். தேங்க்யூ ஃபார் இந்த படம் அண்ட் அந்த படம், அதை பற்றி அப்புறமா பேசுவோம். படத்தில் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு டைலாக் வரும், சில பேருக்கு எதுவுமே வராது அப்படின்னு. உண்மையாகவே இந்த மூணாவது கேட்டகரியாக தான் வாழ்க்கையில் ஒரு பல வருஷம் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறதுல யாராவது ரொம்ப கஷ்டமாக இருந்ததா, சேலஞ்சிங்காக இருந்ததா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. ஏன்னா நிஜ லைஃப்லேயே எனக்கு என்ன நிறைய இடத்துல ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப லேசியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அவர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லேசியாக சுற்றிட்டு இருக்க, நான் வந்து சினிமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்ப ஒரு ஃபேஸ் இருந்தது. அந்த ஃபேஸ் அது எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்தது. இந்த கேரக்டர் மட்டும் இல்லை, எல்லா கேரக்டரும், பிரியா கேரக்டர், ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர், அப்பா அம்மா எல்லாமே ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் படத்தில். நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா நாங்கள் படம் பண்ணும்போது தியேட்டர் ஐ மீன் ஓடிடி அப்படின்ற பிளாட்ஃபார்ம்லாம் எங்களுக்கு அப்போது பரிச்சயமே இல்லை. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இப்போது அது வேறு நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட்டுக்கு போயிடுச்சு, இப்போ த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ ரொம்ப பதட்டமாக இருந்தது இது. ஏன்னா இப்போ தியேட்டரில் போனால் ஒரு ஃபஸ்ட் வீக்கெண்ட் நல்லா போச்சுங்க, செகண்ட் வீக்கெண்ட் சரியாக போகல, இல்லை ஃபஸ்ட் வீக்கெண்ட் சுமாராக போச்சு, செகண்ட் வீக்கெண்ட் பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ரூபாய் ஷேர், 3 ரூபாய் ஷேர் இப்படிலாம் பேசுவாங்க. இந்த டேர்ம்ஸ்லாம் இந்த ஓடிடிக்கு என்ன டேர்ம்ஸ்னே தெரியல ஆக்சுவலி. ஸோ அதனால் ரொம்ப பயமாக இருந்தது. பட் ஹாட் ஸ்டார், டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் மாதிரி ஒரு குளோபல் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரும்போது ஒரு பெரிய ரீச் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நாங்கள் எல்லாம் ரொம்ப ஆசையாக, ரொம்ப ஒரு அன்போடு எல்லா படமும் அப்படி தான் பண்ணுறாங்க. அது ரொம்ப கிளீஷியாக இருக்கும் மேபி கேட்குறதுக்கு, பட் உண்மையாகவே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஸ்பெஷல் நிறைய ரீசன்ஸ்க்கு. ஸோ ரொம்ப அந்த மாதிரி பண்ண படம் அது. உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது அந்த விஷயம், நான் சொல்கிற விஷயம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட்
படத்தை பத்தி வேற விஷயங்கள் மியூசிக் இஸ் அவுட் அது நீங்க போதை கிழமை பாட்டு கேட்டிருப்பீங்க அண்ட் ஆடியன்ஸுக்கு மறுபடியும் நன்றி யாரோ ஒருத்தவங்க கேட்டா உங்க படத்துல பாட்டு எப்பவுமே ஏதாவது ஒரு பாட்டு வந்து நல்லா போயிடுது எப்படி அப்படின்ட்டு அது அது அதுக்கு எனக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியல எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே சொல்ல ஐ திங்க் மியூசிக் இஸ் லவ்விங் மீ பேக் அப்படின்னு விசி ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் தி வண்டர்ஃபுல் ஆல்பம் அப்புறம் ஸ்டைலிஸ்ட் அனுஷா வேற யார் யாராவது பேர் விட்டுருக்கேன்னா தேவா சார் கேவி ப்ரோ எங்கள் ரெண்டு பேரையும் நல்ல பேரன்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ அப்புறம் தீபக் சார் தேங்க்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் டைலாக்ஸ் அப்புறம் இந்த இந்த படத்தை சம்மந்தப்படாத ஒரு ஒரு சின்ன விஷயம் அது இப்போ நான் இங்கே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இது ஏதோ ஒரு மேடையில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் வித் ஆல் யுவர் பெர்மிஷன் இந்த ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பேர் பண்ணிங்கன்னா ஐ வுட் லைக் டு டூ இட் என்னென்னா இப்போ எல்லா படத்துலையும் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் லைக் கேமராமேன் எல்லாருமே வந்து நம்ம மேடையை கூப்பிட்றோம் பேசுகிறோம் நம்ம அதை பற்றி நிறைய பேர் எழுதுகிறாங்க எல்லா விஷயமும் பட் உண்மையாகவே ஒரு ஒரு படத்தை வந்து ப்ரெஸ்ஸு மூலியமாக ஆடியன்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பியரோ ஸோ 32 இயர்ஸாக ஹீஸ் பீன் தேர் அண்ட் அவர் தலையிலேருந்து இந்த மாதிரி வால் வரைக்கும் பார்த்துட்டாரு ஸோ சுரேஷ்ந்திர சார் பட் எப்போவுமே ஹீஸ் ஆல்வேஸ் தட் காம் கம்போஸ்ட் பர்சன் என்னை வந்து தம்பி வாடா போடா அப்படிலாம் கூட மாட்டார் கண்ணா எப்படி இருக்க அப்பா எப்படி இருக்காரு இப்போ பார்த்துட்டு எங்கள் அப்பாவை பார்த்தா கூட அப்பா எப்படி இருக்காருன்னு என்கிட்ட வந்து திருப்பி கேட்பார் அந்த மாதிரி ஸோ சாரை ஃபெலிசிட்டேட் பண்ணுறேன் வித் ஆல் யுவர் பெர்மிஷன் வி வுட் லைக் டு இன்வைட் யூ சார் சுரேஷ்ந்திர சார் ப்ளீஸ் சார் சத்தியமாக கேட்க மாட்டேன் சார் வலிமை எப்படி வாங்க சார் கிஷோர் சார் பாலாஜி சார் தேவ சார் ஃபோன் May I take this opportunity to call NASA sir and Rekha please. NASA sir. NASA sir. சார் அப்படியே வலிமை அப்டேட் கொடுத்தீங்க ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இது இந்த படத்தை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை பட் நிறைய பேர் உங்கள் எல்லாரும் உங்கள் எல்லாரையும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஸோ இது இந்த இடத்துல பண்ணணும்னு தோணுச்சு ஓ ஸோ இந்த படத்தில் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு நல்லவராக தெரிவாங்க இன்னொருத்தவங்க அவங்க அதே ஆளை பார்க்கும்போது அவங்க லைக் இல்லைப்பா அந்த பையன் சரியில்லை இல்லை அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே நம்ம பார்க்குற விதம் தான் இருக்குது ஸோ இந்த படத்துலேயும் ஒரு கட்டத்தில் என்ன இந்த ஹீரோ கேரக்டர் இல்லை வந்து இன்னொரு கேரக்டர் வந்து லைக் இவன் வேலைக்கு மாட்டான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் அதையும் அந்த பையனுக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கேரக்டர் வந்து அந்த ஹீரோ கேரக்டர் வந்து மோட்டிவேட் பண்ணும் ஸோ அதே மாதிரி தான் எல்லோரும் நண்பர்களாக இருப்போம் எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியை கொடுப்போம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் நம்மளும் வளருவோம் நம்ம சுற்றி இருக்க எல்லோரும் வளருவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன்
இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போதும் எனக்கு இருக்கும்னு நம்புகிறேன். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் 22ஆம் தேதி ஓமனை பண்ணி படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர். லெட்ஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அண்ட் லவ். தேங்க்யூ. பிரியா பற்றி எதுவுமே சொல்ல வருத்தப்பட்டாங்க, சாரி. தேங்க்யூ பிரியா எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு. அந்த 4 பாயிண்ட்டை சொல்லிடுறேன். ஸோ தேங்க்யூ. நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்காங்க. 18 படம் ஷூட்டிங்க்கு நடுவில் நம்ம படத்தோடைய இந்த ப்ரெஸ் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, தேங்க்ஸ் ஃபார் பீங் அன் அமேசிங் கோஸ்டார். இந்த டான்ட்ரம்ஸ்லாம் இல்லாமல், இந்த ஹீரோயின்ற பந்தம் இல்லாமல், இந்த படத்தில் இந்த செட்டில் அப்படி தான் இருந்தாங்க. எனக்கு மற்ற செட்டில் சத்தியமாக தெரியாது. இங்கே அப்படி தான் இருந்தாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஹாப்பியாக, ஜாலியாக, இப்போ எப்படி பேசிட்டு கலாய்ச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ. ஒரு தமிழ் பேசக்கூடிய திறமையான அழகான ஒரு அழகிய தமிழ் மக்கள் பிரியா பேசிட்டேன். தேங்க்யூ பிரியா. Thank you so much, team.